டெல்லி அதே போல் இமாச்சல் இந்த தேர்தல் முடிவுகள் பற்றியெல்லாம் பேசாமல் ஒரு பக்கம் குஜராத்தோட வெற்றியை மட்டும் பெருசாக இருக்குது பாஜக இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா குஜராத்தில் இமாலய வெற்றி என்றால் இமாச்சலில் இமலா இமாலய தோல்வி என்று ஒத்துக்கொள்கிறார்களா டெல்லியில் இமாலய தோல்வி என்பதை ஒத்துக்கொள்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருது ஒரே நேரத்தில் டெல்லிக்கு தேர்தல் நடக்குது இமாச்சல பிரதேசத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது குஜராத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது ஐந்து மாநிலங்களில் சட்டப்பேரவை நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடந்திருக்கு இத்தனை தேர்தல்களில் குஜராத் தேர்தலில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது மற்ற எல்லா தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது சமகாலத்தில் ஒரே வாரத்தில் எல்லா தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது ஆனால் அந்த தோல்விகள் எதுவும் குறைந்தபட்சமாக கூட பேசப்படவில்லை குஜராத் வெற்றி மட்டுமே பேசப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னால் பாஜகவுடைய ஊடக வலிமை கருத்துருவாக்க தளத்தில் அவங்க எந்த அளவுக்கு ஒரு கருத்தை பரப்புறதுல வலிமையாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது ஏனென்றால் இமாச்சல பிரதேசத்தில் மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்தித்திருக்கிறது டெல்லியில் சந்தித்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியே இருக்கக்கூடாது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு அவங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி உருக்குலைந்து விட்டது ராகுல் காந்தியினுடைய தலைமை அது வந்து ஏற்பில்லாத தலைமையாக இருக்குது அதுக்கு வந்து ரெலவன்ஸே இல்லாமல் இருக்குது கிரவுண்டில் அதுக்கு எந்த விதமான இம்பேக்டும் கிடையாது என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற இந்த வேலையில்தான் தான் காங்கிரஸில் இருந்து யாராவது வெற்றி பெற்று வந்துவிட்டால் அவர்களை வந்து தன்மையப்படுத்தி எப்படியாவது ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சு அந்த கட்சியை எப்படியாவது நிர்மூலமாக்கி விடணும் அப்படின்னு பாஜக துடிக்கிற வேலையில்தான் காங்கிரஸுக்கு வந்து ஒரு வசீகரமான தலைமை இல்லை மோடிக்கு பாஜகவில் இருக்கிற செல்வாக்கு காங்கிரஸ்ல ராகுலுக்கு இல்லை அவர் வந்து ஒரு கோபாளி என்றெல்லாம் பாஜக திட்டமிட்டு ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கிற இதே வேளையில் தான் இமாச்சல திட்ட பாஜகவிடம் இருந்து ஆட்சியை காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கிறது பாஜகவிடம் இருந்த இமாச்சல பிரதேச ஆட்சி பாஜகவிடம் இருந்த டெல்லி மாநகராட்சி அதையெல்லாம் வந்து இன்றைக்கு மற்ற கட்சிகள் கைப்பற்றிருக்காங்க காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கிறது ஆம் ஆத்மி கைப்பற்றியிருக்கிறது அப்போ அவங்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை அவங்க பெற்றிருக்கிறாங்க பாஜக இழந்திருக்கிறது சொல்ல போனா பாஜக பெற்றதை விட இழந்திருக்கிறது இந்த தேர்தல்களில் ஆனால் பாஜக பெற்றது போலவும் பாஜக வளர்ந்தது போலவும் இந்நாடு முழுவதும் பாஜக அலைதான் மீண்டும் வீசப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பெர்செப்ஷனை ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இது உண்மை இல்லை என்பதற்கு இதுவே ஒரு சான்று அப்புறம் குஜராத் வெற்றி கூட அவர்கள் எப்படி பெற்றார்கள் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் மாதிரி வாடு வாடாக போயிருக்காங்க அது யார் போயிருக்கா பிரதமர் வந்து கிட்டத்தட்ட மாவட்டம் தான் இருக்கு ரேலி நடத்தினதா சொல்றாங்க அந்த அளவுக்கு இறங்கி போய் வேலை பார்த்துருக்காரு பிரதமரே இது என்னுடைய குஜராத் என்னுடைய மண் நீங்க வந்து என்னுடைய அந்த அலைக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர் மிக தெளிவாக மிக தீவிரமாக வெளிப்படையாக போய் அந்த மக்கள்கிட்ட வந்து ஓபன் ஹார்ட்டாக பேசியிருக்காரு அப்ப அந்த அளவுக்கு போய் அந்த அவருடைய சொந்த மண்லையே மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு அவங்க போய் இறங்கி போய் வேலை பார்க்க வேண்டிய ஒரு நெருக்கடி இப்படி எல்லாம் காங்கிரஸ் திட்டமிட்டு வியூகம் வகுத்து இறங்கி போய் இந்த வேலை இல்ல அந்த தேர்தல் வேலைகள் அதை வந்து காங்கிரஸ் பார்த்துச்சுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் அப்படி வேலை பார்க்காமலேயே பாஜகவுக்கு இணையாக கேட்க முடியாதுல்ல ஒரு அரசியல் கட்சியை பார்த்து அதுதானே அவங்க வேலை அவங்க சாதனைகளை சொல்கிறாங்க வந்து பிரச்சாரத்துக்கு வராங்க அது ஏன் வந்தீங்கன்னு எப்படி கேட்க முடியும் சார் ஏன் வந்தீங்கன்னு கேட்க முடியாது கட்டாயம் எல்லா கட்சியும் போகணும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அரசியல் கட்சி தேர்தல் சிந்தனையில் தான் இருக்கணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம் இவங்க இவ்வளோ வேலை பார்த்து ஒரு மாநிலத்தை வெற்றி பெற்றிருக்காங்க இன்னொரு கட்சி அழிஞ்சு போச்சு உருக்குலைஞ்சு போச்சு அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க அந்த கட்சி இவங்க அளவுக்கு வேலை பார்க்கலன்னு எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அவங்க வெற்றி பெறாங்க அப்போ இதில் எது உண்மையான வெற்றி எது சரியான வெற்றி அப்போ காங்கிரஸ் பிஜேபி அளவுக்கு தீவிரமாக தேர்தல் களத்தை சந்திக்காத நிலையிலேயே காங்கிரசுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இல்லையா அப்போ பாஜகவுக்கு மேலாக காங்கிரஸ் களத்துக்கு போனா பாஜகவை விட மிக தீவிரமாக திட்டமிட்டு களத்துக்கு போனா பாஜக நிலைமை என்ன ஆகும் அப்ப காங்கிரசுக்கு மக்கள் இன்னும் வாய்ப்பளிக்க தயாராக இருக்கிறார்கள் காங்கிரஸை அழிக்க முடியாது காங்கிரஸை துடை தெரிய முடியாது அப்படிங்கிறது பாஜகவுக்கும் இன்றைக்கு மக்களால் உணர்த்தப்பட்டிருக்கு காங்கிரஸ் தலைமையை ஏற்க தயங்குகிற மதசார்பற்ற கட்சிகள் பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் மக்கள் பாடம் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் வந்து அழியக்கூடிய கட்சி கிடையாது அதை அழிக்க முடியாது அப்படின்னு மக்கள் இன்றைக்கு வட மாநிலங்களிலேயே பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஆம் ஆத்மிக்கு இதுல ஒரு பாடம் இருக்கு காங்கிரசுக்கும் பாடம் இருக்கு ஆம் ஆத்மிக்கும் பாடம் இருக்கு

அந்த ஆம் ஆத்மி தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ரெய்டு நடந்துச்சு அப்போ அதெல்லாம் பார்க்கிறோம் எந்த கட்சியும் தப்பாது சிவசேனாவுக்கு பாஜகவுக்கும் கொள்கை அளவில் என்ன வேறுபாடு ஒரு வேறுபாடும் கிடையாது பாஜக சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை எல்லாம் இன்னும் சொல்ல போனால் தீவிரமாக களத்தில் முன்வைத்து களத்திற்கு வந்த கட்சி சிவசேனா அதையே பாஜக இவ்வளோ சீண்டுச்சு அதையே இன்னைக்கு உடைச்சி இல்ல சின்னா பின்னமாக்க முயற்சி பண்ணுது அப்போ பாஜகவுக்கு ஒரு கட்சி இன்னொரு கட்சியை இருக்கக்கூடாதுங்கிறது கொள்கையை நிதிஷ்குமார் கட்சி என்னாச்சு ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி என்ன அதிமுக ஒவ்வொரு கட்சியும் பார்க்கிறோம் அவர்களோ அணி சேர்ந்த ஒரு கட்சியும் தப்பியதில்லை அவர்களை எதிர்த்த ஒரு கட்சியும் தப்பியதில்லை அவர்களுக்கு இசைவாக அவர்களுக்கு சாதகமாக களத்தை மாற்றுவதற்காக போய் தேர்தலில் கட்சியும் தப்பினது கிடையாது அப்போ எல்லா கட்சியும் விழிப்போடு இருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் நாட்டையும் காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்தால் எல்லா கட்சியும் ஓரணியில் திறணும் இதில் வந்து நீ பெரியாளா நாம் ஆளான்னு பேசிக்கிட்டு இருந்தா பாஜக தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் பாஜக தான் கைப்பற்றும் இந்த இந்த பிரிவு இந்த பிளவுல தான் பாஜக வந்து குளிர்காயுது இந்த எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வாக்குகளை பிரிப்பதும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையும் தான் பாஜகவுக்கு சாதகமாகுது கடந்த குஜராத் தேர்தலில் வந்து காங்கிரஸ் மட்டுமே வாங்கிய வாக்கு வங்கியை இன்னைக்கு காங்கிரஸும் ஆம் ஆத்மியை பிரிச்சு வாங்கியிருக்காங்க ஆனால் பாஜகவுடைய வாக்கு வங்கியில ஏதாவது சரிவு இருக்கா இல்ல அப்ப பாஜக தன்னுடைய வாக்கு வங்கி எப்படி ஒருங்கிணைக்கணுமோ அதுல முனைப்பா இருக்குது தீவிரமா இருக்குது அதுல வந்து அவங்களுக்கு ஓட்டு வங்கி சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து தீவிரமா அவங்க கொள்கையை பேசக்கூடிய இன்னொரு கட்சி போய் போட்டி போடுறது இல்ல பாஜகவுக்கு இணையாக இந்துத்துவ கொள்கையை பேசக்கூடிய ஆர் எஸ் எஸ் கொள்கையை பேசக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ போய் பாஜக ஏத்து நிக்கிறாங்களா இல்ல ஆனால் யார் நிற்கிறாங்க பாஜக எதிர்ப்பு பேசுகிற கட்சி ஒவ்வொரு வடிவத்துலையும் தனித்தனியாக நிற்கிறாங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் நிற்குது ஆம் ஆத்மி பாஜக எதிர்ப்பு பேசுகிறாங்க அவங்களும் நிற்கிறாங்க ஒய்சி நிற்கிறாரு அவர் நிற்கிறார் இவர் நிற்கிறாரு இப்போ என்னாவும் அப்போ இந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒருங்கிணைறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது ஒருங்கிணைய முடியல இதை வந்து எளிதில் ஊடால பூந்து பாஜக வந்து வெற்றி பெற்றுட்டு எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு வெற்றின்னு பாஜக ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது அப்போ இதுலருந்து திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு கிடைக்கிற பாடம் என்ன ஓட்டு போட மக்கள் தயாராக இருக்கிறாங்க பாஜகவை எதிர்த்து ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்கீங்க ஓட்டை ஒருங்கிணைந்து வாங்குவதற்கு நீங்கள் தயாரா இருக்கீங்களா கேள்வி வந்து காங்கிரஸ் வலிமையா இடத்தில் காங்கிரஸை ஆதரித்து விட்டு காங்கிரசின் அணியை ஏற்றுக்கொண்டு தலைமை ஏற்றுக்கொண்டு மற்ற கட்சிகள் அணி திரளணும் ஆம் ஆத்மி ஒரு இடத்துல வலிமையா இருந்துச்சுன்னா காங்கிரஸ் அவங்க பின்னாடி போட்டு என்ன கெட்டு போடுவது இப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமை இருக்குது இங்க வந்து காங்கிரஸ் நான் தான் தலைமையா இருக்கேன்னு சொல்ல முடியுமா முடியாது திமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் அணி சேர்றோம் அதுபோலத்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் யார் வளர்ந்து வருகிறார்களோ அல்லது யார் வலிமையாக இருக்கிறார்களோ யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ அவர்களினுடைய தலைமையை இந்த மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொண்டு அந்த அணியை கட்டினால் மட்டும்தான் பாஜகவை முறியடிக்க முடியும் பாஜக அதுக்கு வந்து தயாரா இருக்கு இந்த கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்கு இந்த புரிதல் இந்த கட்சிகள்கிட்ட இருந்தா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவை தோற்கடிக்க முடியும் பின்னடைவை ஏற்படுத்த முடியும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த வாக்குகளை வாங்குவதற்கு ஒருங்கிணைப்பதற்கு கட்சிகள் தயாராக வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க